அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பொன்னிசோர்ஸ் பள்ளிப்பாளையம் ஓடப்பள்ளி. எங்கள் நிறுவனத்தின் சார்பில் இந்த கண்காட்சிக்கு நேரத்திலேருந்து நாங்கள் ஸ்டால் போட்டு இது பண்ணியிருக்கிறோம். விவசாயம் மானியம், நாங்கள் கரும்பு நடவுலேருந்து கரும்பு அறுவடை வரைக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு நாங்கள் மணி கொடுத்துருக்குறோம். கரும்பு நடவுக்கு 20,000 கன் நாற்று ஃப்ரீயாகவே கொடுக்குறோம். நடவுக்கு கரும்பு அறுவடைக்கு வந்து இயந்திர அறுவடையை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இயந்திர அறுவடையில் சொட்டினி பாசம் மூலிமா வெட்டோம்னா 1 டனுக்கு 75 ரூபா கொடுத்துட்டுருக்குறோம். மற்றபடி கரும்பு மறுபடியும் கட்டைக்கரும்புக்கு கேப்பிலிங் பண்ணுறதுக்கும் 1 ஏக்கருக்கு 5000 கரணை ஃப்ரீயாக கொடுக்குறோம். நாற்றும் அதுக்குண்டான 1000 நாற்று ஃப்ரீயாக கொடுக்குறோம். டூர் எடுத்து வச்சாலும் அதுக்கும் நாங்களே சப்சிடி இந்த வருஷத்துலேருந்து புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம நுண்ணூட்டு கலையும் எங்கள் ஆஃபீஸ் ஒவ்வொரு கோட்டத்து மூலியமாகவும் 90% விவசாயிகளுக்கு ரொம்ப குறைந்த விலையில் கொடுத்துட்ருக்குறோம். எங்கள் ப்ராடக்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, விவசாயிகளோட மகசூல் அதிகரிக்காக ரசாயன உரம் இல்லாமல் உயிர் உரங்கள் நிறைய கொடுத்துருக்குறோம். பயோசேமே, பயோ பூஸ்ட்டு, வேம் ப்ளஸ் இது மாதிரி இதெல்லாமே விவசாயிகளோட மகசூல் அதிகரிக்கிறதுக்காக நாங்கள் தனியாக கொடுத்துட்ருக்குறோம். அது இல்லாமல் ஹியூமிக்கு இது மாதிரி கொடுக்குறோம். இந்த வருஷம் நாங்கள் பொன்னி மைக்ரோனியூட் நாங்களே எங்கள் சுகர் மில் மூலிமா தயாரித்து மற்ற வெளியே வாங்குறதோட 5 கிலோ 10 கிலோ போயிட்டு வெளியே அளவு வாங்கணும். அதோட ஒரு பாதி அளவு விலை குறைச்சே தந்துட்டுருக்குறோம் மானிய விலையில் விவசாயிகளுக்கு. அது இல்லாமல் கரும்பு கரணை நடவு இல்லாமல் நாற்று நடவு முறையும் அறிமுகப்படுத்திட்டு இதுக்கும் நாங்கள் மானியம் கொடுத்துட்டு இருக்கிறோம். கரணை நடவு ஒரு பெரு கரணை இதுவும் நடவு நாற்றுக்கு கொடுத்துருக்குறோம். நாற்றும் எங்கள் ஆலை மூலியமாகவே ஆலை கரும்பு பண்ணையில் விளைய வச்சு ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் அவங்க எவ்வளோ கேட்குறாலும் அந்த நாற்றும் விவசாயிகளுக்கு கொடுத்துருக்குறோம். அதுக்கு தனியாகவும் டிபார்ட்மெண்ட்டில் அக்ரி ஆஃபீஸில் நாற்றுக்கும் நாங்கள் மானியம் வாங்கி கொடுத்துட்ருக்குறோம். சொட்டி பாசனம் போடுறதுக்கும் விவசாயிகளுக்கு நாங்கள் கம்பெனியில் பேசி மானியம் வாங்கி கொடுத்துருக்குறோம். 7 வயசுக்கு 1 தடவை சொட்டி பாசனம் மாற்றிக்கலாம். அந்த ஜீப்பெல்லாம் பழுதடையுது இல்லாமல் அதெல்லாமே நாங்கள் எங்கள் ஆலையில் வெள்ளை சர்க்கரை அப்புறம் நாட்டு சர்க்கரை இரண்டுமே உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் இந்த எங்களுடைய இந்த திட்டங்களை பயன்படுத்தி விவசாயிகள் அதிகமாக கரும்பு நடவு செய்து அதிக மகசூல் எடுத்து அதிக லாபம் எடுக்குமாறு பொன்னி சக்கரையும் கரும்பு துறை சார்பில் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம்.